பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி நேரம் சரியில்லை என்பது திறமையற்றவர்களின் பேச்சு நேரம் போதவில்லை என்பதே திறமைசாலிகளின் பேச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பாக போராடித்தான் பார்ப்போமே அந்த வெற்றியை நம் வசம் இழுக்க முடியாதா என நிச்சயம் முடியும் அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்த தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் ரொம்ப ஆசை ஆசையா பார்த்து பார்த்து தான் இங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் சார் ஆனா திருமணம் ஆகி சில காலகட்டத்திலே பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை நறுமணம் வீச மாட்டேங்குது அதன் காரணியாக ஜாதகம் எந்த அடிப்படையில் அமைகிறது அதாவது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் தொகுப்பில் சொல்வதை போல ஒரு ஜாதகத்திற்கு ஏழாம் பாவமும் மூன்றாவது இடமும் இரண்டாவது இடமும் அந்த மூன்றாவது இடம்தான் தேக போக ஸ்தானம்னு பெயருங்க தாம்பத்திய உறவு ஸ்தானமும் ரெண்டாவது இடம் சொல்லாலையும் செயலாளியும் தவளை எதன் தன் வாயால் நூணலும் தன் வாயால் கெடுங்கிறது ரெண்டாம் இடமும் ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி காமஸ்தானம் களியாட்டஸ்தானம்ன்றது ஏழாம் இடத்திற்கு பொருள் உண்டு அந்த ஏழாம் இடத்தறிவு நன்கு சிறப்பாக பிறக்கும் ஜாதகத்தில் அமைய பெறாதவர்களுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுறத நிறைய அனுதினமும் பார்த்து தான் இருக்கிறேன் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பாருங்கள் ஒரு தாய் தன்னுடைய தோழியை அழைத்து என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறார் யாரென்று அந்த ஜாதகத்தை கடைசி வரையிலும் சொல்லவே இல்லை அந்த தாய் மிகப்பெரிய மீடியா துறையில் பிரபலமான ஒரு பெண்மணி அவர்களுடைய தான் ஆனால் இருப்பினும் அந்த தாய் கடைசி வரையிலும் யார் என்று சொல்லவே இல்லை எடுத்தெடுப்பிலே அந்த ஜாதகத்தை கொடுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சென்னையிலே பிறந்த பெண்மணிதான் அந்த பெண் ஜாதகம் பாருங்களேன் சிம்ம லக்னத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ராசி பாருங்கள் அவர்களுக்கு மகர ராசி உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே அந்த பெண் பிறந்திருக்கிறார் அதனோடு குருவிட்டிருக்கிறது எடுத்தெடுப்பிலே கேட்டேன் சிம்மலகணத்திற்கு சுக்கரனும் செவ்வாயும் உச்சம் பெற்ற சுக்கரன் மீனத்தில் செவ்வாய் அமர்ந்து நடைமுறையிலே அவர்களுக்கு இப்பொழுது நடக்கிற திசைகள் குரு திசை எடுத்தடுப்பு இந்த பெண்ணுக்கு யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை என்பது சூன்யம் தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்ற தலைப்பில் நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் நான் பேசியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வயது அந்த பெண்மணிக்கு முப்பத்தி ஏழு வயது நடைமுறையிலே திருமணம் ஆகி அரங்கேறப்பட்டு வாழ்க்கை தோல்வி கண்டது தான் இந்த பெண்மணிக்கு ஆமாம்யா நல்ல பிரபலமான ஒரு பெண்ணு தான் ஆனால் யார் என்று நான் கடைப்பகுதியில் சொல்லுகிறேன் என்று அந்த பெ எனக்கு என்று தேவையில்லை ஜாதகத்தினுடைய பிளானட்டேரியனுடைய பொசிஷன் இந்த ஊரோ இதெல்லாம் நம்ம ஏன்னா இந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு என்பது யாரை திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை இல்லை அதே போன்று அது மாதிரி தான் நல்ல பிரபலமாக நடந்தது அந்த பெண்ணுக்கு திருமணம் முறிவந்தேன் மீண்டும் இரண்டாவது வாழ்க்கை பற்றி நான் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறேன் அவர்கள் கேட்க தாய் கேட்கிறாராம் அதை பற்றி அவர்களுக்கு அந்த அபிப்பிராயமே இல்லை அதை கேட்டாலே சிடு சிடு என்று கடுகன் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானமும் அங்கே வலுப்பெற்றிருந்தாலும் போகாதிபதி இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணக்கூடிய அம்சம் அந்த ஜாதகத்தில் இல்லை அப்ப அந்த அடிப்பில் இரண்டு வாழ்க்கை அல்ல மூன்று வாழ்க்கை ஏற்பட்டாலும் நான்கு வாழ்க்கை ஏற்பட்டாலும் இவர்களுக்கு ஆணுடைய அம்சம் என்பது அற்பம்தான் இந்த ஜாதக அந்த தாய் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாள் என்னையா இப்படி சொல்லுகிறீர்களே அவளும் அதே போன்றுதான் சொல்லுகிறான் என்று அந்த தாய் சொன்னேன் இந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் ஆறாம் இடத்திலே குரு அது மட்டுமல்ல சுக்கரன் இந்த ஜாதகத்திற்கு எட்டாம் இடத்திலே போகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் மூன்றாம் இடத்திற்கு போகத்திற்கு உண்டான் போகத்திற்கே அவன் ஒரு அட்டமாதிபதியாகும் அந்த மூன்றாம் இடம் என்றால் துளாராசி அந்த துளாராசிக்கு இரண்டாம் இடம் தான் போகத்திற்கு மாரகஸ்தானாதிபதியா அந்த செவ்வாய் அப்ப போகம் என்னவென்றால் என்பதுக்கு ரெண்டு ஏழும் மாரகம் அந்த அடிப்படையில் இந்த சுக்குரன் செவ்வாய் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு ஒருங்கிணைந்து அது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறு மாரகஸ்தானத்திலே ஆயுள் ஸ்தானத்திலே வீட்டிருக்கிறது நடைமுறையில் பாருங்கள் குரு திசை குரு புத்தி இப்பொழுது அரங்கேறப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வயது பாடங்கள் முப்பத்தி ஏழு வயது நடைமுறையில் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு வயதில் இளவு இலவு காத்த பிள்ளை போல இத்தனை காலம் இந்த வஞ்சி மகள் வரைந்ததெல்லாம் கண்ணீர் கோலம் என்று சொல்வதைப் போல வாழ்க்கை என்பது சூன்யமாகத்தான் இருக்கும் யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அற்பந்தான் அது மட்டுமல்ல இவர்களுக்கு உடல் ரீதியான பிணிகள் ஏற்பட வேண்டும் என்பது விதிப்பேன் கடந்த ஐந்து வருடங்களாக உடல் ரீதியான பிணிகள் இரண்டு மூன்று முறை அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நடைமுறையிலே நடந்தது அப்ப அவர்களுக்கு உடல் அங்கத்தில் இந்த பாதிப்பை கொடுக்க வேண்டும் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் அவர்களுக்கு மேலோங்கித்தானமா இருக்கும் இது இன்றல்ல நேற்றல்லையா கடந்த பத்து வருஷமா அவ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் மேலும் இன்னும் எத்தனை காலத்திற்கு இன்னும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஒரு போராத காலமாக வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த பெண்மணி பிறந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இவர்களுக்கு மரண கண்டத்துக்கு உண்டான நேரம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு இந்த காலச்சுவடுகளில் மிகப்பெரிய ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது வரையில் யாரை திருமணம் செய்தாலும் நிலையில்லாத வாழ்க்கை தான் அதைத்தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்று சொன்னேன் நீங்கள் கேட்டீர்களே எந்த அடிப்படையில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சுவிக்கும் சுவிக்காது என்று சொல்ல இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏழு பொருத்தருக்கு ஒன்பது பொருத்த இருக்கு பதினோரு பொருத்தருக்கு செவ்வாய் இருக்கு ராகு தோஷம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்காமல் கட்டரீதியான பொருத்தத்தை பார்க்க தவறிய காரணத்தால் இப்படி இப்படிப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் எங்க போய் வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்தியாவில் உள்ள எத்தனை அமைப்பு உள்ளவர்களை பார்த்து திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை இரண்டு வாழ்க்கை மூன்று வாழ்க்கை இதெல்லாம் சன்னியாசி ஜாதகமே ஒழிய சம்சார ஜாதகம் கிடையாது எவ்வளவு மீடியா துறையில் பிரபலமாக கோலோச்சி நின்றாலும் எழுதப்பட்டதனுடைய நியதி அந்த தாய் கண்ணீர் வெடிக்க சார் முன்பு நீங்க சொன்னீங்க ஜாதகம் சரியில்லாத நபரின் வாழ்க்கை சரி இருக்காதுன்னு அதை கேட்கும்போது எனக்கு ஒரு திரைப்பட டயலாக் தான் சார் ஞாபகம் வரும் ஒரு ஆறு மாசம் வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அப்ப அந்த நபர் கேட்பாரு அதுக்கப்புறம் சரியாயிடுமா அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்வாரு இல்லப்பா அதே உனக்கு பழகிடும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ரொம்ப மிசரபிளான ஒரு வாழ்க்கை தான் சார் நீங்க சொல்றீங்க தேவாரம் திருவாசகம் அந்தாதி திருப்புகள் எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கு கோவில்கள் வழிபாடுகள் ஹோமம் யாகம் எல்லாமே இருக்கு ஒரு விஷயத்தால கூட ஜாதகத்தின் கெடுபலனை அடித்து நொறுக்க முடியாதா அதாவது மா இங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும்மா அந்த பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் இத்தனை இதிகாசம் இத்தனை இதுவெல்லாம் புராணங்கள் எல்லாத்தையும் கோயில் ஸ்தலங்களில் போய் மண்டி தருகி உருகினாலும் அவர்கள் அந்த வரத்தை பிறக்கும் பொழுது பெற்றவர்களுக்கு தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புராதான ஒரு இதெல்லாம் சூட்டாகும் எல்லாருக்குமே சூட் ஆகும் அதற்குண்டான அந்த பிராப்தமும் அமைப்பையும் தெய்வத்தினுடைய கடாட்சத்தையும் அங்கேயே பெற்றிருக்க வேண்டும் ஜெய்வத்தினுடைய கடாச்சம் பெறாத ஜாதங்களும் நிறைய அங்கேயே தான் அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு அதாவது கடவுளுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் பாவிக்கக்கூடிய நிலைகள் என்று சொல்லுகிறோம் ஏன் அதில் பிச்சைக்காரன் பறக்கிறான் ஏன் அதில் நடுத்தரவாதி பிறக்கிறான் ஏன் அதில் மிட்டாமர்கள் பிறக்கிறாங்க இதுலேயே இத்தனை பாகுபாடுகள் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை லட்சம் கோடிக்கு அதிபதியான வீட்டில் பிறக்குது இன்னொரு குழந்தை களை கூத்தாடினுடைய வீட்டில் நடுத்தருவில் ரோட்டில் தொடங்குது அப்போது அது பாவப்பட்ட ஆன்மாவா இது புண்ணியப்பட்ட ஆன்மாவா நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த விடைக்குண்டான அமைப்பு கேள்விக்குண்டான விடை அந்த அடிப்படையிலே இதெல்லாம் எழுதப்பட்ட எத்தனையோ பேர்கள் தாய் தாப்பன் நல்லதை சொல்லிதான் வளர்த்துகிறார்கள் கடைப்பகுதியில் அவர் திருடராக வருகிறார்கள் கொலைகாரனாக வருகிறார் கொள்ளைக்காரனாக வருகிறார் ஏன் இந்த தாய் அதை தவறி ஊட்டிய காரணத்தினால் அல்ல ஒரே மாதிரிதான் அமைப்புகள் சித்தரிக்கப்படுகிறது இதன் விதி வாயிலாகத்தான் சிறைவாசங்கள் விதியின் வாயிலாகத்தான் ஒருவன் கைதியாக விதியின் வாயிலாகத்தான் ஒருவனுக்கு விலங்குகள் கையில் பூட்டப்படவில்லை காலில் பூட்டப்படுகிறது மனரீதியான வியாகுலம் ஏற்பட்டு எத்தனையோ துன்பங்களை துயரங்களை அணுதலங்கும் பார்த்து தான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் இவ்வளவு பெரிய புகழுக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு பெண்மணியோட ஜாதகம் இருந்தாலும் எல்லோரும் அதே விதிக்குட்பட்டதான் இந்த புகழும் இங்கிருந்து எழுதப்பட்டது இங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பாருங்கள் அந்த பிரபலமான பெண்ணுக்கு அதற்கு அடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய தாயை அடைத்து வருகிறார் இவர்களுக்கு கிட்டத்தட்ட வயது ஒரு முப்பத்தி வயது அந்த பெண்ணுக்கு முப்பத்தி நான்கு வயது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிற எடுத்தெடுப்பிலே அந்த பெண் விருச்ச கழகம் ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன் பாருங்களேன் களத்திற காரகன் களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிற ஒரே பிளானட் யாரும் சுக்கரனே விரையாதிபதியாகவும் வருவார் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருவார் அந்த பெண் பாதகத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய குற்றமாக களைய முடியாது அதற்கு லக்னத்திற்கு மூன்றாம் இடம்தான் தேக போக ஸ்தானம் வீரிய ஸ்தானம் இந்த சனி பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்திலே எரிய நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவது போல அந்த லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே சந்திரனோடு ராக பின்னப்பட்டிருந்தது நடைமுறையிலே சனி திசை சனி பாருங்கள் இந்த ரெண்டாம் பாவம் தனுசு மனையிலிருந்து மூன்றாவது பார்வையாக அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை இந்த சனி பார்ப்பது அப்போ மூன்றாம் இடம் போகத்திற்கு இரண்டு மாரகாதிபதி தொடர்பு கொள்வதைப் போல அந்த மூன்றாவது இடம் என்று என்று சொன்னாலே மகரமனையாக வரும் இதுதான் ஸ்திர ராசியாக வரும் அதாவது ஸ்திரத்திற்கு ரெண்டும் ஏழும் மாரகஸ்தானங்கள் அப்போ சனியே ஒரு வகையில் போகத்திற்கு போகாதிபதியாகும் மாரகத்தை மழுங்கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவனாகவும் இரண்டு ஆதிபத்தியம் பெற்றவனாக வருவார் அப்போ ஸ்திர ராசி மகரம் மகரத்திற்கு ரெண்டும் ஏழு மாரகனும் அந்த சந்திரனும் அந்த சனியும் போகத்திற்கு மாரகாதிபதியாக வருகிறார் அப்போ போகஸ்தானத்திற்கு பனிரெண்டில் அதாவது தனுசு மனையில் சனி அமர்ந்து அந்த போகத்திற்கு அந்த மூன்றாவது இடத்தை அதாவது மூணாவது பார்வையாக கும்பமனையில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் இந்த சனி திசை முடியும் காலம் வரை இவர்களுக்கு யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை தித்திக்கவே தித்திக்காது அந்த பெண்மணி பாருங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பதினாறு வருஷம் குரு திசை அதற்கு அடுத்தது பத்தொன்பது வருஷம் கிட்டத்தட்ட அதுவே பாருங்க லைஃப்ல ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல வருது அப்ப அந்த அடிப்படையில் இந்த சனி திசை முடியும் காலம் வரையில எத்தனை திருமணம் செய்தால் நிக்காது இரண்டு திருமணம் செய்து வாழ்க்கை தோல்வி கண்டு மூன்றாவது மனத்திற்காக அந்த பெண்மணி வந்திருக்கிறார் உன் தாயின் கருவறையிலிருந்து வந்த தோஷமாக இருந்தாலும் உன்னுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டதுடைய நியதி என் தாயால் தான் நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் என் தகப்பனால் தான் வந்துட்டேன் அந்த பெண்ணு சொன்ன அதுக்கு கிடையவே கிடையாது உன் விதிக்கு நீதான் காரணம் அந்த பெண் கேட்கிறாள் என் தாய் வயிற்றில் என்னை பெற்றதைப் போல தான் என்னுடைய அக்காலையும் பெற்றார்கள் அதற்கடுத்து மூத்த அக்கால் இன்னொரு பேர் இருக்கிறார்கள் ரெண்டு பேர்களும் அருமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் முதல் வாழ்க்கையில் என் மாமன் அதாவது என்னுடைய அக்காளுடைய கணவன் தங்க தாம்பலத்தில் வச்சு தாளாட்டுகிறான் அடிக்கடி நீங்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவீர்களே அந்த அடிப்படையிலே என் மாமன் மூத்த அக்காலுக்கு கிடைத்தவன் கணவனாகும் இரண்டாவது அக்காலு கிடைத்த கணவன் அவ்வளோ பெரிய உன்னதமான ஐஸ்வர்யமாக மேன்மையான கணவர்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு அந்நியுனியமா வாழ்க்கை நடத்துகிறார்கள் அதே தாய் வயிற்றில தான் நானும் கருவிற்றேன் இந்த பாவிக்கு மட்டும் ஏன் இந்த சோக நிகழ்வு இது எல்லாம் இந்த தாயின் கருவறையில் பிறந்ததனால் அல்ல இந்த தாயின் கருவறையில் பிறந்து பத்து மாதம் வெளியே வந்து பிறகு தொப்புள் கொடி பிறகு தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்று சொன்னார்களே அந்த அடிப்படையில் நீங்கள் ஜெனிப்பதற்கு இந்த கருவறை என்பது பத்து மாதம் உங்களுக்கு தேவைப்படுகிறதே ஒழிய அந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்து தொப்புள் கொடி அத்த பிறகு உங்களுடைய விதிப்பயணம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மன் அந்த அடிப்படையிலே நீங்கள் யாரை திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு கொடியில் பூத்த முடித்து விடுகிறோம் ஒரு கொடியில் பூத்த மலர்கள் என்று அடிக்கடி சொல்லுவோமே ஒரு கொடியில் பூத்த மலர்கள் தான் பத்து மலர்கள் பூக்கிறது ஒன்று தெய்வத்தை அலங்கரிக்க மாலையாக செல்லுகிறது இன்னொன்று மங்கையரன் கூந்தலிலே பவனி வருகிறது இன்னொன்று மன மாலையாக அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மணமக்களுக்கும் மக்களுக்கும் மனமாலையாக செல்லுகிறது இன்னொன்று சாக்கடையிலே சல்லாபம் புரிகிறது ஆனால் ஒரு கொடியில் பூத்த மலர்கள் தான் அந்த மலர்களுக்குள்ளே இத்தனை பாகுபாடு வேறுபாடு என்றால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மூன்று குழந்தைகள்ல ரெண்டு குழந்தைகள் உன்னதாக பிழைக்கிறது இதற்கு காரணம் நீங்கள் வாங்கி வந்தவர் அந்த பூக்கள் ஜெனிக்கும் வித்தின் செகண்ட்ல கூட ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் தீர்மானிக்க முடியும் நிர்மாணிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய ஜாதகம் அவரவர் ஜாதகம் அவரவர் விளைபடி வந்தது எவருக்கு என்று சொல்வதை போல தீதும் நன்றும் பிறர் தர வரா அந்த அடிப்படையிலே உங்களுக்கு சனி திசை முடிந்து பிறகு வரக்கூடிய புதன் திசையில் தான் உங்கள் வாழ்க்கை மீண்டும் பூக்கும் அதுவரையிலும் சி சார் பிறவி ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்னாக்க பிறக்கின்ற அந்த தருணத்தை நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி வாழ்க்கையை பண்ணி போல அந்த குழந்தை பிறந்தாக்க வாழ்க்கை சிறக்குமா கர்மா உடையுமா நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை சிறக்கும் கர்மாவோடையும் அந்த கர்மாவுக்கு அந்த பாக்கியம் இன்னாரால் இந்த மாதிரி அமைப்பு விதியோடு எடுக்க வேண்டும் என்பது பிரதிபலிக்கூடிய பலாபலன்கள் அங்கேயே மண்டி இருக்க வேண்டும் ஒரு தாயின் கருவறையில் நல்ல ஒரு உன்னதமான மேன்மை பொருந்திய ஐஸ்வர்யமான உத்தனமாக பார்வோற்றும் பிள்ளை ஊர்வோற்றும் பிள்ளை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிறக்க வேண்டும் என்பது விதிப்பயன் அந்த ஜாதகத்தில் இருந்தால் இவன் ராமன் எடுத்தாலும் சரி குப்பன் எடுத்தாலும் குப்புசாமி எடுத்தாலும் பிரசவம் பார்த்தாலும் சரி சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி பார்த்து எடுத்தாலும் பார்க்காமல் எடுத்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் பிறந்தது எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கிறது குடிசை வீட்டில் பிறந்தது எத்தனை பிறந்து கோமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாற்றுக்கும் எழுதப்பட்ட விதிதான் அந்த அடிப்படையிலே பூர்வ புண்ணிய அமைப்பு ஐந்தாம் இடம்தான் ஒரு பெண்களுக்கு யூட்ரஸ் கர்ப்பை ஸ்தானம் அந்த கருவறையில் பூக்கக்கூடிய மலர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஐந்தாம் இடம் மட்டும் நன்றாக இருந்தால் அந்த தாய்க்கு போதாது ஐந்தாம் இடத்திற்கு துணையாக நிற்கின்ற மற்றொரு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அதைத்தான் ஸ்தானம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப பாக்கியமான ஐஸ்வரியமான குழந்தைகள் பிறக்கிறதற்கு அந்த தாயினுடைய கருவறையும் அது உன்னதமான பரிசுத்த அந்த ஆன்மா அங்கே பிறக்க வேண்டும் அந்த பெண் ஜாதகத்தில் பூத்தது மட்டுமல்ல அதேமாரி கணவனாக விதையை நடக்கூடியவன் நிலத்தில் எங்கே நெடுகிறானோ அந்த கணவனுடைய அந்த ஜாதகமும் உன்னதமான பரிசுத்தமான தூய அமைப்புள்ள தான் ஒன்றோடு ஒன்று பின்னப்படும் ஒரு தருதலைக்கு நல்ல குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கை மைனஸாக இருக்கிறவங்களுக்கு தருதலை தான் வாழ்க்கையாக அமையும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து புசித்து ருசித்து வாழ்க்கையை பார்த்து அமைச்சாலும் இவன் பாலும் கிணறில் பாலும் விழப்ப விழ வேண்டும் என்பது விதிப்பையில் இருந்தால் எத்தனை சாதுக்கள் எத்தனை குருமார்கள் எத்தனை சன்னியாசிகள் எத்தனை மகான்கள் பார்த்து ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் இருக்கிறது ஒன்பது வகையான பெயர்கள் குறித்து கொடுத்து கூட அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நாலு நட்சத்திரம் தேதி எல்லாம் குறித்து கூட வாழ்க்கை தோல்வி கண்டது தோல்வி கண்ட வாழ்க்கையிலே உன்னதமான மலர்கள் பூத்து அந்த குழந்தையால் கண்ணீர் வடிக்க வேண்டும் கண்ணீர் அதில் துடைக்க வேண்டும் என்பது விதிப்பேன் அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும் முடித்து விடுகிறேன் அம்மா அந்த அடிப்படையே பிரசவ நேரத்தை குறிக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்காமல் நல்ல நேரம் என்பது ராகு காலத்திலும் ஒன்று என்ற அடிப்படையிலே நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த தாய் தகப்பனுடைய ஜாதகத்தை ஐந்தாம் இடத்தை பார்த்து அந்த கருவறைக்குண்டான சோதனையை பார்த்துதான் குறித்து கொடுத்திருக்கிறேன் ஆகி இருக்கிறது அந்த அடிப்பிலே அவர்களுக்கு என்னை பார்க்க வேண்டும் இல்லது மற்றொரு ஜாத ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் அந்த பாக்கியம் அவர்கள் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக என்னை போன்றல்ல மற்ற ஏனைய ஜோதிடத்தில் தேடி போய் நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமையக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று கூட பிரசவத்திற்கு குறித்து கொடுத்திருக்கிறேன் அவர்களுடைய விதிப்பயனுக்கு அவர்களே காரணம் வந்தாலும் என்றாலும் நிலைப்பாடு அதுதான் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன் கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டும் நாம் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை அலுவலகத்திலும் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூரிலும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க சார் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்